வணக்கம் நண்பர்களே, இந்த பதிவில் நீங்கள் படிக்கணும் கற்றுக்கணும்னு நினைக்கிற எந்த ஒரு விஷயத்தையுமே ஆன்லைன் மூலமாக கற்றுக்க முடியும். அந்த அளவுக்கு இந்த டெக்னாலஜிக்கல் வேர்ல்டில் நம்பர் ஆஃப் இ லேர்னிங் வெப்சைட்ஸ் டெவலப் ஆயிருக்கு. நீங்கள் ஒரு கோர்ஸ் பிக் பண்ணிட்டீங்க, நான் இதை படிக்க போகிறேன் அப்படின்னு செலக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, அதுக்கு இவ்வளோ நம்பர் ஆஃப் இ லேர்னிங் வெப்சைட்ஸில் எது பெஸ்ட் இ லேர்னிங் வெப்சைட், அதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படிங்கிறதையும் இந்த பதிவில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். கட்டாயமாக இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இருக்கிற இடத்துலேருந்தே வேர்ல்டுலேயே ஒரு டாப் யூனிவர்சிட்டியில் ஒரு ப்ரொஃபஸர் ஆஃபர் பண்ணுறக்கூடிய கோர்ஸை ஒரு ப்ரீ ரிக்வஸ்ட், எந்த ஒரு டிகிரி குவாலிஃபிகேஷனும் இல்லாமல் இன்ட்ரெஸ்ட் மட்டும் இருந்ததுன்னா உங்களால் எடுத்து படிக்க முடியுங்க. இப்போ ஃபஸ்ட்டு இ லேர்னிங் வெப்சைட்டாக செலக்ட் பண்ணியிருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா யூடெமி. வை யூடெமின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ஆஃபர் பண்ணக்கூடிய என் நம்பர் ஆஃப் கோர்சஸ் தாங்க, கிட்டத்தட்ட 130,000 ஆன்லைன் கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. இதில் என்னென்ன கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த கேட்டகரிஸ் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. கேட்டகரிஸ் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறது இங்கே வரும். ஃபஸ்ட் ஆப்ஷனே டெவலப்மெண்ட். டெவலப்மெண்ட்டில் எகைன் சப் கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க. அதில் நான் கேம் டெவலப்மெண்ட் செலக்ட் பண்ணுறேன். அந்த கேம் டெவலப்மெண்ட்டை எகைன் சப் கேட்டகரைஸ் பண்ணி பாப்புலர் டாபிக்ஸ் என்னென்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ நீங்கள் எந்த ஒரு ஆப்ஷன் வேணாலும் செலக்ட் பண்ணிக்கங்க. எகைன் நான் எக்ஸாம்பிளுக்கு பர்சனல் டெவலப்மெண்ட் செலக்ட் பண்ணுறேன். இதில் லெகைன் பார்த்தீங்கன்னா சப் கேட்டகரைஸ் பண்ணி லீடர்ஷிப், கெரியர் டெவலப்மெண்ட், ஹாப்பினஸ் ஹாப்பினஸில் ஃபர்தராக சப் டாபிக்ஸ்னு பார்த்தீங்கன்னா நிறைய பாப்புலர் டாபிக்ஸ் இருக்குது. இன்கேஸ் யூடமியில் எடுக்கிற விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, லேர்னிங் ஈஸியாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா லைஃப் டைம் அக்சஸ் ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த லைஃப் டைம் அக்சஸும் நீங்கள் பே பண்ணி எனேபிள் பண்ணி வச்சுக்கலாம். ஸ்க்ரோல் பண்ணி கீழே வாங்க. நீங்கள் செலக்ட் பண்ணக்கூடிய ஒரு கோர்ஸ்க்கு என்ன ரேட்டிங், எவ்வளோ அமௌண்ட் எல்லாமே அந்த கோர்ஸோட டைட்டில் கீழேயே இருக்கும். நீங்கள் அதை பேஸ் பண்ணியும் நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கிற கோர்ஸோட ரேட்டிங்கை பார்த்தும் நீங்கள் செலக்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒன் ஸ்கில்ஸர். ஸோ ஸ்கில்ஸருக்கு ஆடட் அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா யூடெமியில் வைட் நம்பர் ஆஃப் கோர்சஸ் இருக்குது, பட் ஸ்கில்ஸரில் என்ன ஆஃபர் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 14 days ஃப்ரீ ட்ரையல் ஆஃபர் பண்ணுறாங்க. இந்த 14 days ஃப்ரீ ட்ரையலை எடுத்துக்கிறதுக்கு என்ன மினிமம் ரிக்குயர்மெண்ட் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஸ்டார்ட் லேர்னிங் நவ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிங்கன்னா பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸாக உங்களோட ஃபஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், இமெயில் அட்ரஸ், தென் கிரியேட் பாஸ்வேர்ட், இதை மூணும் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ஐடி கிரியேட் ஆகிடும். இதை சைன்இன் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த 14 days ஃப்ரீ ட்ரையலில் என்னென்ன கோர்சஸ் கற்றுக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ரௌசிங்கிற ஆப்ஷன்ஸில் போயிட்டு செக் பண்ணி பாருங்கள். பேஸ்ட் ஆன் தேர் கண்டிஷன்ஸ் அவங்க கண்டிப்பாக என்னென்ன கோர்ஸ் ஆஃபர் பண்ணுவாங்கங்கிறது தெரியும். டெமோ மாதிரி இருக்கலாம் 14 days ஃப்ரீ ட்ரையலில். ஸோ இதெல்லாம் ஆஃபர் பண்ணுறாங்க. ஸ்க்ரோல் டவுன் பண்ணி கீழே வந்தீங்கன்னா இங்கே கம்யூனிட்டி, கம்பெனி, டீச்சிங் ஆப்ஷன்ஸ்னு இருக்குது. கம்யூனிட்டி ஆப்ஷன்ஸில் டீம் பிளான்ஸ், அதாவது ஸ்காலர்ஷிப் ஆஃபர் பண்ணுறாங்க. டீம் பிளான்ஸு, ஃப்ரீ கிளாஸஸ். டீம் பிளான்ஸுங்கிறது பார்த்தீங்கன்னா கிளிக் டீம் பிளான். டீம் பிளான் கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்த பேஜில் இப்போது நீங்கள் டீம் ஆஃப் 3 to 49 அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை நீங்கள் செலக்ட் பண்ணாலும் பண்ணலாம். இல்லை நீங்கள் வந்து 20+ டீம்ஸ் ஆஃப் 20+ அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு டெமோ ஆப்ஷன் ஒன்று இருக்குது. டெமோ ரிக்வஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் செலக்ட் பண்ணக்கூடிய கோர்ஸை பொறுத்து அவங்க ஒரு டெமோ கொடுப்பாங்க, அந்த கோர்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது. ஸோ அந்த டெமோ பேஸ் பண்ணி கூட உங்களோட இன்ட்ரெஸ்ட்டை பேஸ் பண்ணி நீங்கள் கண்டிப்பாக கோர்ஸை செலக்ட் பண்ணிக்கலாங்க. இப்போ ஸ்கில்ஸரில் ஃப்ரீ கிளாஸஸும் இருக்குது, பே பண்ணி தான் படிக்கணும் அப்படின்னு இல்லை, ஃப்ரீ கிளாஸஸும் இருக்குது, அதில் என்ன நம்பர் ஆஃப் கோர்சஸும் இருக்கலாம். இப்போ இந்த ஃப்ரீ ஆன்லைன் கிளாஸஸில் என்ன இருக்குங்கிறது, நீங்கள் செலக்ட் பண்ணக்கூடிய கோர்ஸ் ஃப்ரீ ஆன்லைன் கோர்சஸாக இருந்தது அப்படின்னா வெல் அண்ட் குட், நீங்கள் ஸ்கில் மட்டும் லேர்ன் பண்ணிக்கலாம், எந்த ஒரு சர்டிஃபிகேட்டுமே இருக்காது. நெக்ஸ்ட் வந்து தேர்ட் ஒன் நான் செலக்ட் பண்ணியிருக்கிறது ஆலிசன். ஆலிசன்லேயும் அகைன் ஃப்ரீ ஆன்லைன் கோர்சஸ் இருக்குது. என்னென்ன கேட்டகரிஸ், அதாவது என்னென்ன கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஐடி, லாங்குவேஜ் அண்ட் எவ்ரி திங், எல்லா காமன் பிளாட்ஃபார்ம்ஸும் டச் பண்ணுறாங்க. கோர்ஸ் டைப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டாக பிரிச்சிருக்காங்க, ஒன்று டிப்ளமோ கோர்சஸ் அண்ட் சர்டிஃபிகேட் கோர்சஸ். நீங்கள் பே பண்ணிங்கன்னா சர்டிஃபிகேட் கோர்சஸ் கிடைக்கும், ஸ்கில் மட்டும் டெவலப் பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ கோர்சஸ் இருக்கும். ஸோ சர்டிஃபிகேட் வேணும்னா நீங்கள் கண்டிப்பாக பே பண்ணி தான் ஆகணும். டிப்ளமோ லெவல் கோர்சஸும் இந்த வெப்சைட்டில் உண்டு. இன்கேஸ் நீங்கள் கீழே வரும்போது பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங் கோர்சஸ், மோஸ்ட் பாப்புலர் கோர்சஸ்னு ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு ஒரு கோர்ஸ் செலக்ட் பண்ணுறீங்கன்னா அது டிப்ளமோவா, சர்டிஃபைட் கோர்ஸாக, ஃப்ரீ கோர்ஸாங்கிறது அங்கேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் இடெக்ஸ். இடெக்ஸ் அகைன் ஒரு வேர்ல்ட் வைட் ரெக்கக்னைஸ்ட் வெப்சைட், அதாவது ஆன்லைன் பிளாட்ஃபார்ம். இங்கேயும் வைட் வெரைட்டி ஆஃப் கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. என்னென்ன கோர்சஸ்ங்கிறது அகைன் த சேம் லைக், நீங்கள் கோர்சஸ் செலக்ட் பண்ணால் தெரியும். இங்கே வெறும் சர்டிஃபிகேட் மட்டும் டிப்ளமோ லெவலில் இல்லை, ஒரு மாஸ்டர் டிகிரியே ஆன்லைன் மாஸ்டர் டிகிரியாக ப்ரொவைட் பண்ணுறாங்க. பட் அது கண்டிப்பாக நீங்கள் பே பண்ணி தான் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் ஃப்ரீ கோர்சஸ் இருக்குது. ஃப்ரீ கோர்சஸ் அப்படிங்கிறது நீங்கள் ஸ்கில் மட்டும் டெவலப் பண்ணிக்கணும், எனக்கு சர்டிஃபிகேட் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா ஆன்லைன் மெட்டீரியல் ஃப்ரீ, நீங்கள் கண்டிப்பாக கோர்ஸ் எடுத்துக்கலாம், பட் எந்த சர்டிஃபிகேட்டும் கிடையாது, நீங்கள் ஸ்கில்ல கண்டிப்பாக டெவலப் பண்ணிக்க முடியும். இது யார் ஆஃபர் பண்ணுறாங்க? இப்போ இந்த ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸில் இடெக்ஸில் வேர்ல்டு வைட் ரெக்கக்னைஸ்டுன்ட்டேன். பாருங்கள் எந்தெந்த யூனிவர்சிட்டிஸ்லேருந்து அவங்க கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்கன்னா ஹார்வர்ட், பாஸ்டன்,
ஸோ நீங்கள் இருக்கிற இடத்துலேருந்தே ஒரு ஃபாரின் யூனிவர்சிட்டிஸில் ஒரு ப்ரொஃபஸர் ஆஃபர் பண்ணுற கோர்ஸை கூட உங்களால் எடுத்து படிக்க முடியும். இடெக்ஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 160 மெம்பர் யூனிவர்சிட்டிஸ்லேருந்து டைப் பண்ணி கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. நாட் ஓன்லி யூனிவர்சிட்டிஸ், இண்டஸ்ட்ரீஸ்லேருந்தும் டைப் பண்ணி பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் ஒன் கோர்சரா. இப்போ இந்த கோர்ஸ் வரையாலையும் சேம் லைக் இடெக்ஸ், இடெக்ஸ் மாதிரியே சர்டிஃபிகேட் வேணும்னா நீங்கள் பே பண்ணிக்கலாம், இல்லைனா ஸ்கில் டெவலப் பண்ணணுன்னா கோர்ஸ் மட்டும் எடுத்துக்கலாம். எகைன் எக்ஸ்ப்ளோருங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இங்கே ஃபஸ்ட் ஆப்ஷனே பார்த்திங்கன்னா டேக் அ ஃப்ரீ கோர்ஸ். ஸோ இந்த ஃப்ரீ கோர்ஸை செலக்ட் பண்ணிங்கன்னா என்னென்ன ஃப்ரீ கோர்சஸ் இருக்குன்னு தெரியும். கிட்டத்தட்ட 1727 ஃப்ரீ கோர்ஸ் இருக்குங்க. இதில் எகைன் லாங்குவேஜ் பேஸ் பண்ணியும் நீங்கள் செலக்ட் பண்ணலாம். டியூரேஷன், லெவல், சப்ஜெக்டிவ் ஸ்கில் இதை பேஸ் பண்ணி கூட நீங்கள் கோர்சஸை செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் லாங்குவேஜுங்கிற ஆப்ஷன் போனேன்னா தமிழ் இருக்கான்னு கேட்கலாம். ஸோ தமிழில் 6 கோர்சஸ் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா தமிழில் 6 ஃப்ரீ ஆன்லைன் கோர்சஸ் கோர்ஸ் எரால் இருக்குது. அது என்னென்ன கோர்ஸுங்கிறது உங்களுக்கு செலக்ட் ஆனால் கண்டிப்பாக பாருங்கள். நெக்ஸ்ட் ஒன், நம்மளோட இந்தியாவில் இருக்கக்கூடிய பிளாட்ஃபார்ம்ஸ்லேயே வந்து டெக்னிக்கல் எஜுகேஷனுக்கு இப்போ இருக்கிறது NPTEL. இது யார் வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க, யார் கண்டக்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா IITs டைஅப் வித் IISc பெங்களூர் சின்ஸ் 2003லேருந்து யூஸ் பண்ணுறாங்க. இந்த டாபிக்ஸ்லாம் கேட்டகரிஸ்லாம் பார்த்திங்கன்னா ஆஃபர் பண்ணுறாங்க. பட் இங்கே நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணும்போது ப்ரீ ரிக்வெஸ்ட்டாக வந்து எந்த காலேஜில் இன்ஸ்டியூஷனில் படிக்கிறீங்க, என்ன படிக்கிறீங்கங்கிறது வரும். நிறையா இன்ஸ்டியூஷன்ஸில் இப்போ வந்து ஒரு அட்டானமஸ் ஆர் எனி அதர் இன்ஸ்டியூஷன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த NPTEL ஏதாவது கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் கிரெடிட் ட்ரான்ஸ்ஃபர் கூட பண்ணக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் க்ரியேட் பண்ணி இருக்காங்க. தென் ஃப்ரீ, டோட்டலி ஃப்ரீ அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூடியூப். டோட்டலி ஃப்ரீ பிளாட்ஃபார்ம். நீங்கள் கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்க, எனக்கு சர்டிஃபிகேட்லாம் வேண்டாம், ஸ்கில்லு தான் முக்கியம்னு நினச்சிங்கன்னா யூடியூப்புங்க நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை தேர்ந்தீங்கனாலும் கிடைக்கும். ஸோ அதுலேருந்து நீங்கள் டுட்டோரியல்ஸ், இல்லை இப்போ ஒரு சாஃப்ட்வேர் லேர்ன் பண்ணுன்னு நினைக்கிறீங்கன்னா அவங்களே கொடுத்துருப்பாங்க டுட்டோரியல் 1, டுட்டோரியல் 2, லைக் தட். அதுலேருந்தும் நீங்கள் கற்றுக்கலாம். பட் இங்கே சர்டிஃபிகேட்னு எதுவுமே கிடைக்காது, பியூர்லி உங்களோட லேர்னிங், அதாவது உங்கள் ஸ்கில்லை மட்டும்தான் நீங்கள் டெவலப் பண்ணிக்க முடியும். இன்னும் இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 to 7 இலேர்னிங் பிளாட்ஃபார்ம்ஸ் பார்த்துட்டோம். இன்னும் என் நம்பர் ஆஃப் இலேர்னிங் பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது, என் நம்பர் ஆஃப் இலேர்னிங் பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. அதில் இப்போ ஸ்பெசிஃபிக்காக பெஸ்ட் இலேர்னிங் வெப்சைட்ஸ் நான் உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். இதில் நீங்கள் இப்போ செலக்ட் பண்ணக்கூடிய கோர்ஸுக்கு அவுட் ஆஃப் தீஸ் என் நம்பர் ஆஃப் இலேர்னிங் பிளாட்ஃபார்ம்ஸ் எது பெஸ்ட்டுன்னு பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இன்னும் ராஜகோபால் தங்கவேல்ஸ் ஃபோரம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கங்க. உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ், குவரிஸ் இருந்ததுனாலும் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. வாங்க எப்படி பெஸ்ட் இலேர்னிங் வெப்சைட்டை செலக்ட் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இப்போது நெவர் ஸ்டாப் லேர்னிங் பிகாஸ் லைஃப் நெவர் ஸ்டாப்ஸ் டீச்சிங். கண்டிப்பாக இது உண்மையான ஒரு தருணம். நீங்கள் வந்து லேர்னிங்கை நிறுத்தினீங்க அப்படின்னாலும் உங்களோட லைஃப்பில் கண்டிப்பாக புது புது அனுபவங்கள் க்ரியேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ லேர்ன் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை டேக்கிள் பண்ண முடியும். இது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம எப்படி பெஸ்ட் இலேர்னிங் வெப்சைட் செலக்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இந்த பெஸ்ட் இலேர்னிங் வெப்சைட்ஸ் செலக்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா classpert.com அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த classpert.com-க்குள்ளே போயிட்டீங்கன்னா நீங்கள் என்ன ஒரு கோர்ஸ் செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ அந்த கோர்ஸை இந்த classpert.com வெப்சைட்குள்ளே டைப் பண்ணுங்க. ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு இதில் எவ்வளோ நம்பர் ஆஃப் கோர்சஸ் இருக்குது, எத்தனை பிளாட்ஃபார்ம்ஸ் கூட டைப் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். கிட்டத்தட்ட பாருங்கள் 235,055 ஆன்லைன் கோர்சஸ் கூட இந்த classpert.com-ல போனீங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ணிக்க முடியும். பிளாட்ஃபார்ம்ஸ் பார்த்தீங்கன்னா 55, நான் சொன்ன என் நம்பர் ஆஃப் இலேர்னிங் பிளாட்ஃபார்ம்ஸ், கிட்டத்தட்ட 55 இலேர்னிங் பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கக்கூடிய கோர்சஸ் இந்த classpert-லேருந்து நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு கோர்ஸ் செலக்ட் பண்ணி காட்டுறேன். சர்ச் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா தி சயின்ஸ் ஆஃப் வெல்பீயிங் அப்படின்னு நான் டைப் பண்ணிட்டேன். இந்த சயின்ஸ் ஆஃப் வெல்பீயிங்க்கு யாரெல்லாம் ஆஃபர் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு கீழே லிஸ்ட் காட்டுது. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா 5-star ரேட்டிங், தி சயின்ஸ் ஆஃப் வெல்பீயிங் பை ஏர்ல் யூனிவர்சிட்டி. ப்ரொஃபஸர் வந்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா லூரி சாண்டவுஸ் அப்படிங்கிறவங்க எடுக்கிறாங்க. அவங்க எடுக்கக்கூடிய கோர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 5-star ரேட்டிங் இருக்குது. இது எந்த பிளாட்ஃபார்ம் ஆஃபர் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்கே சைட்லேயே இருக்கும். ஃப்ரீயா இல்லை வந்து பே பண்ணுமான்னு, ஃப்ரீ கோர்ஸ் தான். நீங்கள் சர்டிஃபிகேட் வேணும்னு நினச்சிங்கன்னா எக்ஸ்ட்ரா $49 பே பண்ணும். இது வந்து ஆஃபர் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா கோர்ஸரா. ஸோ இதுதான், நீங்கள் என்ன கோர்ஸை செலக்ட் பண்ணிங்கனாலும் classpert.com-ல போயிட்டு உங்களோட சர்ச் பட்டனில் உங்களோட கோர்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த கோர்ஸ்க்கு இருக்கக்கூடிய பேஸ்ட் ஆன் ரேட்டிங் கிவன் பை ஆல்ரெடி படித்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கொடுத்த ரேட்டிங்கை டிபெண்ட் பண்ணி உங்களுக்கு பெஸ்ட் இலேர்னிங் வெப்சைட் அஸ் வெல் அஸ் பெஸ்ட் கோர்ஸ்
எந்த யூனிவர்சிட்டிலேருந்து எந்த ப்ரொஃபஸர் ஆஃபர் பண்ணுறாங்க வரைக்கும் இந்த classpod.com உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னுமே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஃபர்தர் இந்த மாதிரி நல்ல தகவல் உள்ள பதிவுகளை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.